வணக்கமாமே, வெல்கம் பேக் டு ஃபர் டென் யூடியூப் பைடி சேனலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொர்க்கம் ஜிஜிடி, அதான் நம்ம ஜார்ஜ் கேமிங்கோட வேர்ல்டு தாங்க எக்ஸ்பிளே பண்ண போகிறோம். வேர்ல்டு ப்ளே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த தடவை ஃபாஸ்ட்டாகவே இன்டர்வியூ போட்டுறேன். இன்டர்வியூ போடியா எடிட்டர். ஓகே, இப்போ லோடிங் ஸ்க்ரீன் அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே சூப்பர், லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பர். ஓகே வணக்கமாமே, வெல்கம் பேக் டு ஃபர் டென் யூடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சொன்ன மாதிரி சொர்க்கம் ஜிஜிடி ஜார்ஜ் கேமிங்கோட வெள்ளதாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக பிசி செட்டப்பில் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பிசி அதான் சொல்லி வயபோனில் காட்டி கொடுத்துருச்சுரா. சரி காய்ஸ், ஆமாம் பிசி எல்லாம் மேலே வாங்கலை, பட் மொபைல்லையே பிசி மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். அதான் ப்ளூடூத் இதில் வந்து கனெக்ட் பண்ணி இதை கீபோர்டு இதையும் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் காய்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே ஃப்ரெண்டில் இந்த சைட் பார்த்தா ஒரு டான்ஸிங் ரோஸ் மாதிரி இங்கே எதுவும் ஆடிக்கிட்டு இருக்கு காய்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த ரெஸ்டோரன்ட் செட்டப்பெல்லாம் பண்ணி ஜார்ஜ் கேமிங் இதை பண்ணி வச்சுருந்தாரு. ஆக்சுவலி இங்கேருந்து தான் அதை நான் இன்ஸ்பயர் ஆனேன். என்னோட வேர்ல்டு ஒன்று பண்ணணும் சீக்கிரமாக, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சைடு எடுத்து எட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், பம்ப்கின்னு சை பம்ப்கின் இல்லை வாட்டர் மெலனு, இந்த என்ன இது என்ன பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் அது என்ன இது வீட்டு எல்லாம், அப்போ கேரட்டு பேம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்காருங்க காய்ஸ். சூப்பர் சுகர் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டிட் இருக்குது காய்ஸ். பார்த்தீங்களா சூப்பர். சீக்கிரம் ஆக்சுவலி என்னோட இது ஹார்ட் ஆஃப் திஸ் எடுத்துட்டேன், பட் காண்டிட் பண்ணுறது தான் சோம்பேறி தரும். சீக்கிரம் காண்டிட்டும் ஒன்று பண்ணி வைக்கணும் என் வேர்ல்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இந்த மாதிரி இது பண்ணது, நைட் விஷனையும் வாட்டர் ப்ரீதிங்கையும் இந்த காண்ட்ரி வந்து தருங்க காய்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க காய்ஸ், வீட்டுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, கதவை திறடா தம்பி, சூப்பரே திறந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாடி வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இந்த சைட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிடலாம். என் வேர்ல்டுக்கு வந்தவொடனே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு வா. இங்கே பார்த்தீங்களா எலக்ட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் நெதரி டார்மர் ஃபுல் ஃபுல் செட்டு நெதர்மெட்டாக இருக்குது, ஐ மீன் சிஸ்பிளெட்டு தவிர. ஓகே, இது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, லெகின்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு. ஓகே சூப்பர், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு என்ன இருக்குது வந்து இந்த சைடு எட்டி பார்க்கலாம். ஓகே, ராக்கெட் இங்கே தான் எங்கேயோ வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்குது, கீழே இருக்க பொட்டிக்குள்ளே இருக்குது. அதுக்கு முன்னாடி இது அவ்வளோ ஸ்வாவ் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா ரெண்டு நெதரிட்டு இங்கிட்டு இருக்குது, ஒன்று எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம், எதுக்காவது போட்டு விட்டுடலாம் நான் போகிறப்ப. ஓகே, திறந்து பார்க்குறேன் என்ன. வாவ் சூப்பர் காய்ஸ், இங்கே தான் ராக்கெட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு பிக்காட்ச் இருக்குல்ல, பிக்காட்ச் ஒன்று எடுத்துக்கலாம். ஆகா, டைமண்ட் பிக்காட்சே இருக்குது, இதையே எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே, வேறு என்ன இது பண்ணுறது? ஓகே சூப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் எக்ஸ்ப்ளோரேஷன் போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சூப்பர், எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு காய்ஸ். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போய் பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்கலாம். பேஸ்மெண்ட்னால் இந்த பேஸ் இங்கே பாருங்கள், சந்துக்குள்ளே ஏதோ போய்கிட்டு இருக்கு. என்ன போகுது இதை? என்சாண்டிங் ரூம்னு நினைக்கிறேன். சூப்பர், ஃபைனல் கீழே வந்துருச்சு. வாவ் காஸ், இங்கே பார்த்தீங்களா என்சாண்டிங் ரூமு. ஓகே, இங்கே பாருங்கள், என்சாண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ, எலக்ட்ரா என்சாண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அதுக்கு லப்பீஸ் வேணுமா? இங்கே இருக்குது லப்பீஸோ, பொட்டிக்குள்ள இருக்கா? சூப்பர், லப்பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரா என்சாண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரா என்சாண்ட் ஆகுது என்ற ஆக பண்ண முடியாதா எலக்ட்ராவை? சரி தான், தெரியாமல் போச்சு. ஓகே பரவாயில்ல, ஓகே நம்ம வேறு இது என்சாண்ட்மெண்ட் பண்ணாமலே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லப்பீஸை வந்து மறுபடியும் பொட்டிகளையே போட்டுட்டு அந்த சைடு என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்க போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சைடு நெதர் போர்ட்டல் இருக்குது, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்களா வாவ் காசிங்க. பார்த்தீங்களா எல்லா இதையும் அந்த இந்த யூஸ்வலாக இருந்தால் எந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் அது இருக்கணுமோ அதை அப்படியே வச்சுருக்காரு. ஓகே, இப்போ நெதர் போர்ட்டலுக்கு லாஸ்ட்டில் வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது, நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஜார்ஜ் கேமுக்கோட ஃபேவரட் அது லிஃப்ட் இருக்குது காய்ஸ். இந்த தமிழ் இதில் ஜார்ஜ் கேம் மட்டும்தான் லிஃப்ட் போட்டிருக்கு. லிஃப்ட் எப்படி ஓட்டுறதுன்னு இது போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லிஃப்ட்டு வச்சு மேலே இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கு. வா ஓகே, அதுக்கு மட்டும் இங்கே பார்த்தீங்களா அந்த இது ஆட்டோமேட்டிக் ஆர்மர் செட்டப்பு. இந்த ஃபஸ்ட்டு இதை ஆர்மர் இதை போட்டுக்கலாம், எக்யூப் பண்ணுறது இதில் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் மாக்கிறது கொஞ்சம் மாசாக இருக்கும். ஓகே, லெகின்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெல்மெட் இங்கே போட்டு விட்டுறலாம், ஹெல்மெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரா எங்கே போடுறது? இங்கே இதுக்குள்ளே போட்டு விட்டுறேன் எலக்ட்ராவை. அப்படியே ஸ்வாடையும் எங்கேயாவது போட்டு விட்டுறணும், எங்கே போடுறது? சரி, ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். வா ஓகே, பார்த்தீங்களா எலக்ட்ராவை காணும், இங்கே எலக்ட்ராவை காணும். சரி, உள்ளே இங்கேயே மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்கிறத மட்டும் வேலை பார்க்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அது என்ன பெரிய விஷயமா? ஓகே, ஃபஸ்ட்டு எலக்ட்ராவை எடுத்துக்கலாம். இங்கே எடுக்க முடியல, எட்ரா தம்பி சூப்பர் எடுத்தாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க காய் சூப்பர். இந்த மேலே ஸ்காஃபோல்டிங் போட்டு வச்சுருக்காருல, இந்த ஸ்காஃபோல்டிங்கில் ஏறி மேலே என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கலாம். ஓகே, ஏறா தம்பி சூப்பர், எட்ரா ஏதோ இடிக்குது. ஓகே, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஆடா அப்படிங்கிற கீழே வந்துட்டேன். சரி ஓகே, மறுபடியும் பொறுமையாக இப்படி மேலே ஏறி
அப்படி திரும்பி பார்த்தா வாவ் கைஸ் பார்த்தீங்களா இங்கே ஒரு அக்வாரியம் இருக்குது, அக்சலேட்டரில் வச்சு ஃபுல்லாக அக்வாரியம் பண்ணி வச்சுருக்காரு ஜான் கேட்டன். ஓகே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஸ்லாப்லாம் வச்சு கண்ணாடியால் அக்வாரியமெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு சூப்பராக. ஓகே ஐயா உடைக்க பார்க்குறேன் ஜஸ்ட் மிஸ், ஆனால் உடைக்கலை ஜஸ்ட் தட்டி பார்க்குறேன். ஓகே ஃபைனலி இந்த லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். இதை இப்படி பட்டன் அமுக்குன்னா கீழே போயிடும்னு நினைக்கிறேன். வாவ் காய்ஸ் சூப்பராக பார்த்தீங்களா, அப்படி கீழே போக ஆரம்பிச்சிருது. ஓகே இப்போ சூப்பராக கீழே போயிட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடும், அப்படியே அப் ஃப்ளோருக்கும் ஐ மீன் செகண்ட் ஃப்ளோருக்கும் அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஓகே இப்போ வந்து இது நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு போகிறது. ஓகே வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, நீ வெளில போயிட்டு சுற்றி பார்க்குறதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஓகே வாங்க காய்ஸ் பார்க்கலாம். ஓகே இந்த சைடு வந்து வீட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுற கதவு தர. ஓகே இப்போ இந்த சைடு இருக்குன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. வா உசா காய்ஸ், ஏதோ இதே இன்னது இன்செப்ஷனா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டெல்லாம் வந்துருக்கு காய்ஸ். இந்த சைடு ஃபிஷ் இது இருக்குது, ஃபிஷ்ஷிங் இது, அதுக்கப்புறம் இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குது ஏதோ இருக்குது. ஓகே வாவ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா கோழி பண்ணை. ஓகே இது அன்லிமிட்டட் சிக்கன் ஃபார்ம், சிக்கன் எல்லாம் கிடைக்கும். ஓகே இப்படி ஆஹா நைட் ஆகிடுச்சா, இதுதான் சரியில்லை. சரி ஓகே டக்குன்னு போய் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நைட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே சைடு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆட்டு மாடு அதுக்கப்புறம் குதிரை இருந்துச்சு அதெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே பார்த்தீங்களா பேம்பு ஃபார்மு, அப்படியே இந்த சைடு வந்துன்னா ஹனி ஃபார்மு சூப்பர். ஓகே சீக்கு கூடிய சீக்கிரம் எல்லா ஃபார்ம்ஸையும் என்னோடய வேர்ல்டையும் கட்ட ஆரம்பிக்கணும். ஓகே அப்படியே நேராக இந்த சைடு வந்தால் பம்ப்கின் ஃபார்மு சூப்பர். பம்ப்கின் ஃபார்ம் இல்லை பம்ப்கின் நட்டு வச்ச இடம். அப்படியே இந்த சைடு ரைட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா அகேஷியா ஃபாரஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக அகேஷியா ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, சில சாப்ளிங்ஸ் இன்னும் வளராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம், எதுக்கு நான் வேறு எங்கேயாவது நட்டை வச்சா சூப்பராக வளரும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நைட் ஆயிடுச்சு, நம்ம ராக்கெட் யூஸ் பண்ணி பறந்து போய் தூங்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய கிராஷ் லேண்டிங் பண்ண பார்க்குறேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எனக்கு எதுவும் ஆகலை. ஓகே இப்போ நேரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிறது கேட்டு இந்த சைடு இருக்கா டக்குன்னு போகணும், இது வேறு அங்கங்கே இடிச்சுக்கிட்டு இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது, லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்பாட கொஞ்சம் லேக் குறைஞ்சிருச்சு. ஓகே இப்போ நேராக போய் பெட்டில் அமுக்கி தூங்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிற பெட்டு இங்கே இருக்கா, சரி டக்குன்னு போகிறா தம்பி தூங்க ஆரம்பி சூப்பர். ஓகே தூங்குறது ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ நல்லா சூப்பர் தூங்கி இருந்துருச்சாச்சு, தூங்கிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து ஃபார்ம் மற்ற ஃபார்ம்ஸும் ஜார்ஜ்கேம் இங்கே வீட்டு வெள்ளை சைடு இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த அயன் ஃபார்மு வில்லேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். ஓகே இப்போ ஃப்ரெண்ட் எடுத்தோடனே தெரியுதுல காய்ஸ், அதான் அயன் ஃபார்மு சூப்பர். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த தமிழ் யூடியூபர் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் கேமிங்கை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த அயன் ஃபார்மை கட்டினாங்க. ஓகே இப்போ வந்து இந்த அயன் ஃபார்ம் எவ்வளோ அயன் இருக்குன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு ஃப்ரெண்டில் அயன் கோலம் செத்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி செத்து செத்து தான் எக்கச்சக்கமாக அயன் கொடுக்குறான். இந்த இது எத்தனை அயன் கிடைக்கும் ஆக்சுவலி எக்கச்சக்கமாக இந்த ஃபார்மில் எக்கச்சக்கமாக அயன் கிடைக்கும், அதுதான் இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே இப்போ அந்த அயன் குளம் செத்துட்டான், இப்போ எவ்வளோ அயன் வாவ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஸ்டாக்கு ஸ்டாக்காக அயன் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு மூணு அயன் பிளாக் பண்ணுற அயன் பிளாக் ஸ்டாக்கு பண்ணுற அளவுக்கு அயன் இருக்குது. சரி அந்த சைடு ஒன்று தெரியுது, அது இன்னும் கோல்டு ஃபார்மானு நினைக்கிறேன். ஓகே கோல்டு ஃபார்ம் காய்ஸ் வாவ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா சூப்பர். இப்போ கோல்டு ஃபார்ம் கட்டி வச்சிருக்காரு வேர்ல்டில், ஆக்சுவலி இப்போதைக்கு இது ஒர்க் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் அது ஆக்சுவலி ஆன் பண்ணியே வச்சுருக்க கூடாது கோல்டு ஃபார்மு, இல்லைனா பக்கத்துலேயே இருக்கணும் இல்லை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணும் கோல்டு ஃபார்மை, அதனால தான் இதுக்கு பகஞ்சு போயிடுச்சு. இது நம்ம ஜஸ்ட் இப்போ பிரச்சனை இல்லை, அந்த டிஸ்பென்சர் அந்த இது செட்டப்பை மறுபடியும் கழட்டி மாட்டினா போதும், மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ கீழே போய் பார்க்கலாம், இது இது மாதிரி கீழே போயிட்டு எக்கு செஸ்ட் லோயரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பெருசாக இது உள்ள கறி ஜாம்பி கறி தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே வாவ் காய்ஸ் இந்த மாதிரி தான் இது இந்த வர பிக்லின்ஸ் எல்லாம் போட்டு ஜாம்பிஃபைடு பிக்லின்ஸ் எல்லாம் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்த முடியும் இங்கே. அப்படியே இந்த சைடு பிடிச்சி சாத்தலாம். ஓகே இப்போ மறுபடியும் இந்த வேறு ஏதாவது இருக்குமான்னு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு மேலே வந்துடலாம் அவங்க. ஓகே இப்போ வேறு சைடு ஏதாவது இருக்குமான்னு அந்த சைடு போய் பார்க்கலாம். ஓகே இந்த சைடு ராக்கெட் விட்டு இங்கே இந்த சைடு போகலாம். ஓகே இந்த சைடு ஏதாவது இருக்குமான்னு ராக்கெட் பண்ணி இந்த சைடு தான் வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த சைடு வில்லேஜ் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வாவ் காய்ஸ் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல, பட் வேறு சில இது வேறு ரெண்டு விஷயம் கண்ணில் மாட்டியிருக்கு காய்ஸ். இதை பற்றி என்னென்ன பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள். எங்கே கிராஷ் லேண்டிங் பண்ணாமல் பொறுமையாக லேண்ட் பண்ணுற தம்பி சூப்பர். ஓகே லேண்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல காய்ஸ், இது வேறு என்ன ட்ரீம் ஃபார்ம் தான், வேறு என்ன அது இது வந்து இந்த மாதிரி இந்த லிவர் ஆன் பண்ணி விட்டால் கீழே இருக்கிற போன்மீனில் வந்து ட்ரீயை கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்ன இப்போதைக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பித்தா அந்த இதை மட்டும் மறுபடியும் செட்டப் பண்ணி வச்சா மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரி ஓகே இது என்ன தெரியுமா, அதுதான் அன்லிமிட்டட் போன்வீல் ஃபார்மு. ட்ரீ ஃபார்முக்கு பக்கத்துலேயே போன்வீல் ஃபார்ம் வச்சுருக்காரு, ஏன்னா அப்பப்போ போன்வீல் கிடச்சி போன்வீலை தூக்கிட்டு போய் ட்ரீ வளர்க்கலாம்ல அந்த மாதிரி. ஓகே இப்போ போன்வீல் வாங்க சூப்பர். இந்த மாதிரி போன்வீல் கண்டக்ட் அந்த கெல்ப்பு வந்து க்ரோ ஆகி போன்வீல் கண்டக்ட் ஆகும் இந்த இதில் இந்த கெல்ப்பை இது பண்ணி. ஓகேப்பா ஏய் ஒரு நிமிஷம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வில்லேஜர் பீட்டிங் ஹால் தானே, வெயிட் பண்ணுங்கள் வில்லேஜர் பீட்டிங் ஹாலை போய் பார்க்கலாம். சரி டர்ன் பண்ணுற தம்பி சூப்பர். வாவ் காய்ஸ் அது வில்லேஜர் பில்டிங் ஹால் தான் காய்ஸ், டன் குறுக்க என்ன இவ்வளோ பெரிய பழம் இருக்குது பார்த்து போகணும், இல்லை கீழே விழுந்துருவேன். கீழே இருந்தால் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, எலக்ட்ரா இருக்குது இருந்தாலும் ஓகே.
காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா வில்லேஜர் பிடிங்கால என்ன ஒரு வில்லேஜர் காணும். ஆமாம் வில்லேஜ் டிஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜருக்கு நேம் டேக் போட்டால் தான் டிஸ்பான் ஆவானா என்ன? சரி ஓகே, ஐ மீன் டேப்ளம் போடலனாலும் டிஸ்பான் பண்ணாமனா என்ன அந்த மாதிரி. சரி ஓகே, இந்த சைடு ரயில்வே ட்ராக்கெல்லாம் போகுது, அப்புறம் வில்லேஜ் யூஸ்வலாக இந்த சைடு தான் இருக்கும். ஓகே இப்போ இந்த வில்லேஜ் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், அதுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். ஓகே காய்ஸ் வாங்க, இப்போ வில்லேஜ் இங்கே இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரயில்வே ட்ராக் இந்த சைடு தான் போச்சு. ஓகே அப்படியே இந்த ராக்கெட் எடுத்து எலக்ட்ரா எடுத்து அப்படியே சொருன்னு பறந்து விட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பரடா தம்பி, சூப்பரே. One eternity later. ஓகே காய்ஸ் ஃபைனலி எப்படியோ ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் கேமோட வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் காய், சூப்பரு. ஓகே இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்லேயே ஒரு வில்லேஜர் ஒரு போட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஜம்முன்னு. என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. டே வில்லேஜர் என்ட்ரா ட்ரை பண்ணுற, சூப்பர் வெயிட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணினா ட்ரேடு காட்டும். ஓகே கிளிக் பண்ணுற தம்பி, சரி ரைட் கிளிக் பண்ணுறது காட்டும். என்ன புக் ஷெல்ஃப் வில்லேஜரா அடை, சரி ஓகே பரவாயில்ல. ஓகே இப்போ ராக்கெட் எடுத்து வில்லேஜ்குள்ளே என்ன இருக்குன்னு போய் எட்டி பார்க்கலாம். வா காய்ஸ் பார்த்தீங்களா நியூ இயர் செலிப்ரேஷன், அந்த போர்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ கிளாஸ் லேண்டிங் பண்ண போகிறேன், ஜஸ்ட் மிஸ் அர்ஹாட்டு தான் குறைஞ்சிது, எல்லாம் ஜார்ஜ் கேமியோட ஓபி ஆர்மரால. ஓகே பார்த்தீங்களா காய்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு பீக்கன் இருக்குல்ல, அது ஆக்சுவலி பீக்கன் மட்டும் அயன் இல்லை, மொத்தமே அயன் தான், அயன் பிளாக்லேயே செஞ்சுருக்காரு ஜார்ஜ் கேமிங். ஆக்சுவலி இந்த அளவுக்கு அயன் கிடைக்கிறதா அந்த அயன் ஃபார்முக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது. ஓகே வா காய்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த பட்டி, ஆக்சுவலி இந்த ஜார்ஜ் கேமிங்கோட வேர்ல்ட் அவரோட அயன் குளம்பு பேர் பட்டின்னு வச்சிருக்காரு. ஓகே ஆனால் அந்த நேம் டேக் போட்ட அயன் குளம் வந்து டிஸ்பான் ஆகிடுச்சா என்ன, அந்த அயன் குளமே காணும். ஓகே இந்த அயன் குளம் கண்டுக்கிறானா பார்க்கலாம். என்றா கண்டுக்க மாட்டேங்கிறான், அரே அயன் குளம் இங்கே பாடுறா, என்றா பார்க்க மாட்டேங்கிற, கொஞ்சமாக எட்டி பாடுறா, என்றா அங்கே இது பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறேன், என்றா அந்த திரும்பிக்கிட்ட இந்த கிறுக்கு பயல நான் அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, ஐயோ தெரியாமல் அடிச்சு விட்டேன் என்ற எதுவுமே பண்ணல. சரிதான் செட்டிங்ஸில் எதுவும் இது குளறுபடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அயன் நான் அடிக்க மாட்டானா, இது ஸ்பான் பண்ணி விட்ட அயன் குளமா என்ன? வெயிட் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு பார்க்கலாம். ஓ வேர்ல்டு பீஸ்ஃபுல் மோடில் இருக்குது காய்ஸ், இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம் ஜார்ஜ் கேமிங் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்களுக்கு இதாக கூடாதுன்னு பீஸ்ஃபுல் கேம் மோடில் போட்டு வச்சிருக்காரு, நார்மல் மோடில் மாற்றிக்கலாம். ஓகே இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேலையாக ஸ்டார்ட் பண்ணலாமா காய்ஸ்? ஓகே வா காய்ஸ் ஃப்ரெண்ட்டில் எடுத்த உடனே அது வேறு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜினேஷ் கேமிங் இது இவரெல்லாம் சேர்ந்து வச்சு அந்த எல்லாருமே சசி ப்ரோ எல்லாம் சேர்ந்து வச்சு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணாங்க போன வருஷம், இந்த வருஷம் ஆக்சுவலி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணது. ஆக்சுவலி அப்போ வந்து இது வீடியோ, இப்போ தான் அப்போ ஐ மீன் அப்போ கிடச்ச வேர்ல்டு லிங்க், இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவே போடுறேன், ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இப்போ தான் போட டைம் கிடச்சது அதனால தான் போடுறேன். டைம் கிடச்சதுன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஓகே வளரிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ், இதோ ஆயிடுச்சு. ஓகே இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இது இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ கீழே இங்கே பார்த்தீங்களா பலூன் மணி ஒன்று தொங்கிட்டுருக்கு, இது ஆக்சுவலி கீழே அந்த ஜார்ஜ் கேமிங்காக அவரோட வீடியோவில் காட்டினார், கீழே ஆட்டை பிடிச்சி கொடுமை பண்ணி வச்சுருக்காரு காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள் தோண்டி காட்டுறேன் ஒன் செகண்ட், வெயிட் பண்ணுங்கள் அந்த சீட்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே பார்த்தீங்களா ஆட்டை பிடிச்சி கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஆட்டில் லீஸு கட்டி பலூன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ நைட் ஆகிடுச்சு அதனால தூங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ நேரம் இதுக்கு நம்ம இதுக்கே வந்தாச்சு, இப்போ ஜார்ஜ் கேமிங்கோட பேஸுக்கு. இப்போ இந்த வீடியோவில் நெதரை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுட்டு அந்த மைன்கிராஃப்ட் ரைட் இருக்குல்ல இந்த ரைடை மட்டும் போயிட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஓகே இந்த நெதர்குள்ளே போயிடலாமா தம்பி? சூப்பரே வாங்க போயிடலாம். ஓகே ஓகே லோடிங் ஸ்க்ரீன் காட்ட போகுது. ஓகே சூப்பர் லோடிங் ஸ்க்ரீன் கட்டிடுச்சு. ஓகே உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபைனலி நெதர்குள்ளே வந்தாச்சுக்கா, சூப்பர். ஓகே இப்போ வெளில வந்தால் நெதர்குள்ளே வந்தாச்சு, என்றாவா எங்கேயோ திருக்கியோ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேனா, சரி ஓகே இந்த சைடு தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வந்து ஏறி பார்க்கலாம். ஓகே என்றது இது குச்சி மாதிரி இருக்குது, சரி டவரா காய்ஸ்? ஓகே அதுவும் பார்த்தீங்களா அங்கே தான் இது இருக்குது, அந்த சீடி தான் இருக்குது. ஓகே ராக்கெட் விட்டு மேலே போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராக்கெட் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு அப்படியே மேலே விட்டு வெயிட் பண்ணுங்கள், பறக்க மாட்டேங்கிறான். ஓகே பறந்து விட்டால் அந்த சீடு இது இருக்கும், இருக்கிற காணும் இங்கே இருக்குது. ஓ அந்த சீடு இருக்கா காய்ஸ், சூப்பர். ஓகே வாங்க அதில் அப்படியே எலக்ட்ராவிலே பறந்து போயிட்டு அந்த மைண்ட் கிராஃப்ட் ரைடை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆக்சுவலி இந்த வீடியோ மைண்ட் கிராஃப்ட் ரைடை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன், இந்த நெதர் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் போயிட்டு அப்படியே வீடியோ வென் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே வா காய்ஸ் இப்போ அங்கே பார்த்தீங்களா சூப்பராக போய்கிட்டு இருக்கு மைண்ட் கிராஃப்ட்டு, மைண்ட் கிராஃப்டாக செய் வளர்த்திக்கிட்டு இருக்கேன் காய்ஸ், என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப டக்கு ஜாம் ஆகுது. ஓகே இந்த மாதிரி சூப்பராக ஆக்சுவலி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறப்பே கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு போயிட்டுருக்கோம், அதுவும் பவர் எல்லாம் போட்டு இந்த ஃபாஸ்ட்டில் 2 நிமிஷம் போகணும்னா ரொம்ப தூரம் போட்டிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தான். ஓகே இப்போ ஃப்ரண்ட் வியூவில் மாறிக்கலாம், இப்போ பார்த்தீங்களா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி போகிறதுக்கே ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும் காய்ஸ், அதனால தான் பீஸ்ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். எல்லாம் கேஸ்ட்டுல வந்து கேஸ்ட்டுக்கு இருக்க பையன் வந்து அங்கங்கே துப்பியே இது இதை வீடியோவுக்கு எடுத்து விட்டுருவான். ஓகே இப்போ வந்து நேராக இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எங்கடா இது
லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபோனு. ஓகே இப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கோம். ஓகே இந்த மாதிரி இது நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ள இதோ கொஞ்சம் இங்கே பார்த்தீங்களா, சோல்ஸ் அண்ட் பயம்ல கீழே அங்கங்கே எக்ஸ்பீலாம் கிடக்குது காய்ஸ். எப்படி எப்படி அந்த எக்ஸ்பீலாம் வருதுன்னு யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே இப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு போகிறோம். அந்த சீட் தெரியுதுல காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். அந்த சீட் இருக்குது, அந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் அங்கே தான் இருக்குது. ஓகே இப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு இது வந்ததுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கீழே எக்ஸ்பி சதுரி கிடக்குது காய்ஸ். இந்த எக்ஸ்பி தான் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி கேஸ்ட் இதை அடித்து கிடச்சதா இல்லை ஸ்கெல்டன் மட்டும் அவங்ககிட்டயே போட்டு தள்ளிட்டானா, அவங்ககிட்டயே சண்டை போட்டு போட்டு தள்ளிக்கிட்டானான்னு தெரியல. ஓகே இப்போ ஃபைனலி அங்கே இருக்குல்ல காய்ஸ், அதான் நெதர் ஃபோர்ட்ரஸ்ஸு. ஓகே இப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா போன் மில் பிளாக்கு. ஓகே ஃபைனலி இங்கே இருந்தால் ரொம்ப நேரம் வந்து கேஸ்ட்டு என்ன பிளேஸ் மண்டையெல்லாம் வந்து போட்டு தள்ளி விட்டுருவோம். அதனால் மறுபடியும் இப்போ ரிட்டர்ன் ஜேர்னி அந்த சீட் வந்து எட்டி பார்த்துட்டு மட்டும் போயிட்டு அந்த சீட் ரிட்டர்ன் ஜேர்னி போட்டுடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்டையும் மாற்றிட்டு கொஞ்சம் டயலாக் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஜேர்னி போட்டுடலாம். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே இப்போ ரிட்டர்ன் ஜேர்னி போட்டுடலாமா? ரிட்டர்ன் ஜேர்னி போடுறது ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கேன். மேட்டம் இந்த ரிட்டர்ன் ஜேர்னியை பிடிச்சி இது அந்த மைண்ட் கவுட்டில் மட்டும் உட்காந்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைனலி இப்போ நம்ம ஓவர்வேல்டுக்கு வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம பேஸோட ஃப்ரெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகே கதவை திறந்தா தம்பி சூப்பர். ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இந்த வீடியோ ஆக்சுவலி ஜார்ஜ் கேம் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் போட்டு வரதுன்னு மோட்டிவேஷன் கிடைக்கும். டக்கு டக்குன்னு அடுத்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப் ஃபார் 10. பாய்.